தற்போது ஒரு அண்மை செய்தி. சரணாலயத்துக்கு எதிராக பேசிய தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சனாதனத்துக்கு எதிராக பேசிய தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகிய உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சனாதன விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசிய நிலையில் இது சர்ச்சையாகியது. இது குறித்து விளக்கம் அளிப்பதற்காக பெங்களூரு நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை ஏற்று இன்று அவர் ஆஜராகிய நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பெங்களூருவில் எம்எல்ஏ எம்பி விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.